ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷங்கர, ஓரிக்கை சங்கர, ஓங்கார சங்கர, நங்கநல்லூர் சங்கர, நலமெல்லாம் சங்கர, மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் புதிய புதிய சிந்தனையோடு வரக்கூடிய அருள் நேர பகுதியில் ஆனந்த ஆரம்பத்தில் உங்களை சந்திப்பதில் குழுவினரோடு மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும், வளரட்டும். 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை உய்விப்பதற்காகவே காவிக்குள் புனிதம் தந்த ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி அற்புதங்களை நிகழ்த்திய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய வாழ்வியல் அதிசய அற்புதங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் ஒரு சிலவற்றை உங்களோடு சேர்ந்து பரிமாறிக்கொள்ளப் போகின்றேன். புலர்காலை பொழுது புதிய விடியல், நாள்தோறும் குடித்து நித்திய நியமங்களை செய்யக்கூடிய மகாபெரிய சுவாமிகள் மௌனம் காக்கின்றார், யாரிடத்திலும் பேசவில்லை, கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, மடமே நிசப்தமாகி நிற்கிறது, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள், பேசிக்கொள்கின்றார்கள், தன் அறையிலிருந்து வெளியே வரவில்லை, எட்டி எட்டி பணியாளர்கள் பார்க்கின்றார்கள், யாரோடும் பேசவில்லை, கடிகாரமுள் 10, 11, 12 என்று 1 மணியை தொட்டுவிட்டது. பிறகு சற்று வெளியே வந்து மேலாளரை கூப்பிட்டு, நான் அவ்வப்போது சில முக்கியமான முகவரிகளை எழுதி வைக்க சொன்னேனே, குறிப்பாக கல்கத்தா மாநகரம் சென்றபோது ஒரு நபரை குறித்து சில பதிவுகளை செய்ய சொன்னேனே, அந்த டைரியை எடுத்து வாருங்கள் என்கிறார் பெரியவர். மேலாளர் வந்து அதனுடைய விவரத்தை படிக்கின்றார். இந்த விவரத்திற்கு 400 ரூபாய் பணத்தை தந்தி மணியாளர் அனுப்புங்கள் என்கின்றார். 1969களில் மேலாளர் விக்கிச்சு போனார், தந்தி மணியாளர் அனுப்பிவிட்டார். நண்பகல் 3 மணிக்கு மேல் குடித்து ஸ்நானம் செய்து பூஜை புனஸ்காரங்களை செய்து யாரிடமும் பேசாமல் உறங்கச் சென்று விட்டார். நள்ளிரவு மேலே மேலாளர் கிட்டக்க வந்து கேட்டார், 400 ரூபாய் தந்தி மணியாளர் அனுப்பச் சொன்னீர்கள், அனுப்பிவிட்டேன், காரணம் என்ன ஏது என்று தெரிந்து கொள்ளவில்லை, யாரோடும் நீங்கள் பேசவில்லையே, என்ன காரணம், பொறுத்திருந்து பாருங்கள் என்று பெரியவர் மற்ற நாட்களில் மற்ற பணிகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார். 8ஆம் நாள் மடத்திற்கு ஒரு கடுதாசி வந்தது. கடுதாசி என்று கூட சொல்ல முடியாது, ஒரு நாளனா அந்த காலத்தில் மதிப்புள்ள ஒரு போஸ்ட்கார்டு. மகாபெரியவரின் திருவடிக்கு பணிந்த நமஸ்காரம். நீங்கள் கல்கத்தாவில் முகாமிட்டிருந்த போது நாள்தோறும் நடைபெறக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு என் அப்பா வில்வத்தை பறித்து கொடுப்பார். ஆனால் இன்று அதே ஆற்றங்கரையை கடக்கின்ற போது மார்பில் வழி ஏற்பட்டு மாண்டு போய் கிடந்தார். அவரை ஆற்றுக்கு கொண்டு வந்து அந்திம காரியங்களை செய்வதற்கு 300 ரூபாய்க்கு மேல் தேவைப்பட்டது. கையறு நிலையாக நின்றபோது தந்தி மணியாளரில் 400 ரூபாய் பெற்றுக்கொண்டேன். எல்லா காரியங்களும் முடித்து விட்டது. கவலை வேண்டாம், பாக்கி 32 ரூபாய் பணத்தை மடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்றும் உங்கள் நன்றியை மறவாத காஞ்சி மடத்தின் பெரியவர் வழி நடக்கும் என் தந்தையின் சொல் கேட்கும் மகன் என்று கடிதம். கண்ணீர் விட்டாரா அந்த மேலாளர். எங்கோ கல்கத்தாவில் இறந்து கிடக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய பரமபக்தன் தன்னுடைய பூஜை புனஸ்காரத்திற்காக வில்வங்களை கொடுத்திருக்கிறார், அவர் செல்வமில்லாமல் ஆற்றங்கரையில் உறங்கி இறந்து கிடப்பதை பார்த்து இங்கிருந்து அனுப்பச் சொல்கின்றார் என்றார். அந்த ஞான வேள்வி தவசின் சிந்தனை எப்பேற்பட்டது. ஒரு இரவு நேரம் பேருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. நடத்துனர் பயணிகளிடத்தில் டிக்கெட் கேட்கின்றார். எல்லோரும் வாங்கிவிட்டார்கள், ஒரு பிரயாணி மட்டும் வாங்கவில்லை, கையில் மணிப்பரிசையை வைத்தவாறே தூங்கிவிட்டார். நேரம் கடந்தது, கண்டக்டருக்கு ஒரே எரிச்சல், ஒரு டிக்கெட் குறைகிறதே என்று. ஒரு நிறுத்தத்தில் நிறுத்தி எல்லோரும் டிக்கெட்டை பரிசோதிக்கிறார்கள். ஒரு பெண்மணி தன் கையில் இருந்த பர்ஸை பறிகொடுத்து விட்டார். பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்க, டிக்கெட் வாங்கலையேன்னு திட்டுறாங்க. இந்த அம்மா கையில் பணம் இல்லை. காஞ்சிபுரத்திலேருந்து விழுப்புரம் நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு இரவு நேர பேருந்து, எதிர் சீட்டில் பார்த்தா இந்த அம்மா பர்ஸு மாதிரியே
ஒரு அம்மா ஒரு கலர் பர்ஸை இருக்க பிடிச்சி வச்சுருக்கு. எட்டி எட்டி பார்த்து நடத்துனர்கிட்ட சொல்கிறாங்க, அதுதான் என் பர்ஸு, என் கையில் பணம் வச்சுருந்தது, தூக்க கலக்கத்தில் பர்ஸை விட்டுட்டேன், அந்தம்மா எடுத்து வச்சுருக்கு, அந்தம்மா பர்ஸு தன்னுடையதுங்குது. ரெண்டு பேர்கிட்டையும் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் பற்றி கேட்டால் பணம் பொருள் வரைக்கும் சரியாக சொல்லிட்டாங்க. சண்டை பேருந்து நிலையத்திற்கு பதிலாக காவல் நிலையத்திற்கு வாகனம் நிறுத்தப்பட்டது. அதிகாலை 3:20. அந்த ஏட்டு குற்றப்பத்திரிக்கை எழுதுவது போல எழுதத் தொடங்கியவர், உங்களுக்குள் யாருடையது என்பதை உறுதியாக சொல்வதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் சொல்லு. இப்பொழுது இந்த பெண்மணிக்கு சற்றென்று பெரியவர் நினைவு வருகின்றது. காஞ்சிபுரம் காலையில் சென்றோம், நாள் முழுவதும் இருந்தோம், விடைபெற்று வருகின்ற போது குங்கும அக்ஷத பிரசாதையோடு படங்கள் கொடுத்த போது அந்த ஈச்சந்தட்டுக்குள் ஒரு மறிக்கொழுந்து மாட்டிக்கொண்டது. பெரியவர் சொன்னார், இதை விட்டுவிட்டு பிரசாதம் எடுக்கிறாயே, இதையும் எடுத்து பத்திரப்படுத்திக்கொள், உனக்கு பயன்படும் என்றாரே. சட்டென்று ஞாபகம் வந்தது, என் மணிப்பரிசுக்குள் ஒரு மறிக்கொழுந்து இருக்கும், அப்படி இருந்தால் அது என் பர்ஸ் என்றார்கள். திறந்து பார்த்தார்கள், மறிக்கொழுந்து இருந்தது. பகவானை நினைத்து பர்ஸை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த திருட்டு பெண்மணி காலில் விழுந்து வணங்கி மன்னித்து கொள்ளுங்கள் என்று மண்டியிட்டார். இப்பொழுது இந்த பக்தைக்கு தெரிந்தது, ஓ, பகவான் இக்கட்டில் கூட உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் மறிக்கொழுந்தை பத்திரப்படுத்திக்கொள், உனக்கு பயன்படும் என்றார் என்று நினைவு வந்தது. இப்படிப்பட்ட அதிசயங்களை அமைதியாக செய்தவர்தான் காஞ்சி மகான். அங்கிருந்து அப்படியே உங்களை மற்றொரு இடத்திற்கு அழைத்து வருகின்றேன். ஒரு மே மாதம் ஒரு வளையல் வியாபாரி மடத்தை நோக்கி வருகின்றார். ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருக்கின்றார் மகாபெரிய சுவாமிகள். பாரத்தோடு வந்தவரினுடைய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தார். வளையல்காரரை உள்ளே கொண்டு போய் மோர் கொடுக்க சொல், உணவு அருந்த சொல், வெயில் பாவம் தலைக்கு ஏறி இருக்கிறது என்று சொன்னவுடன் மேலாளரை அழைத்து அந்த வளையலை வாங்கி மடத்துக்குள் வைத்து கொண்டு பணம் கொடுத்து அனுப்பு என்றார். மேலாளரும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. 3,800 ரூபாய் மதிப்பிற்கு வளையல், அப்பெல்லாம் பெட்டி தான் வச்சு வளையல், வாங்கி வச்சுட்டு அவரை போகும்போது கூப்பிட்டு இப்போ உனக்கு சந்தோஷமானாராம். கிட்டத்தட்ட 30 நாளாக வியாபாரம் இல்லை, தலை பாரமாக இருக்குது, குடும்பமும் பாரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டேன், என் 2 பாரத்தையும் இறக்கி வச்சிட்டிங்க சாமி, எல்லா விலையிலையும் வாங்கிக்கிட்டாங்க, மனசார சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷம், இன்னும் 1 மாதத்துக்கு உங்கள் பேரை சொல்லி ஜீவனாம்சம் நடத்துவேன்னு புறப்பட்ட போது நிற்க சொல்லி மேலாளர்கிட்ட எல்லா விலையிலையும் வாங்கினீங்களா, தொடச்சி எடுத்தேன்னாரா, அதுதான் கூடாதுன்னு 2 டசனை அந்த தட்டுக்குள்ளேயே வச்சு பெட்டிக்குள்ளே வைக்க சொல்லி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, பெட்டி தொடக்கக்கூடாது. வளையல்காரர் மகிழ்வோடு போனவுடன் மேலாளரை கூப்பிட்டாராம், மடத்தில் வளையலுக்கு என்ன வேலை என்று நினைக்காதே, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பெண்களுக்கு 4 வளையல்களாக பிரசாதம் கொடு, வேண்டியவர் வேண்டாதவர் பார்க்காமல் எல்லோரையும் ஆனந்தப்படுத்து. இப்படிப்பட்ட மகான்களால் இந்த சமூகம் என்றும் ஆனந்தமாக இருக்கும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.